இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருது அப்படின்றத இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குருசாட்சாத் பரபிரம்மக, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தேலை சின்னமாக கொண்டுள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, தியாக உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசினுடைய சின்னம் வந்து தேல் என்பதால், தன்னுடைய இனவர்த்தியை தேல் செய்யும் போது தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு தான் அந்த தன்னுடைய இனவர்த்தியை செய்கிறது. அதனால் உயிர் தியாகம் செய்யக்கூடிய தீயணைப்பு வீரர்கள், இராணுவத்தில் பணிபுரியவர்கள் பெரும்பாலும் வந்து விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க தங்களுடைய ராசிக்கு 2-க்கும் 5-க்கும் உடைய குருபகவானவர் ஆறாம் இடம் பயிற்சி ஆகிறார். ஆறாம் இடம் என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது. உத்தியோகத்தில் பல்வேறு இடர்பாடுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகவே அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாகவும் நிதானத்துடன் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். குருபகவனோட பார்வை 10-ம் இடத்திற்கு வருவது ஒரு நல்ல அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். மாமியாரின் உடல் நலம் சீராகும், தந்தையினுடைய வருமானம் பெருகும். அதற்கடுத்ததாக 12-ம் இடத்தை குருபகவன் பார்வை செலுத்துவதால், 12-ம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலிலே முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு. அயன சயன சுகத்தை நல்ல முறையில் கொடுப்பார், சுப விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். 2-ம் இடத்தை குருபகவான் பார்வை செலுத்துவது ஒரு மிக ஒரு நல்ல அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்தது 4-ம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது நல்லது. 6-லே ராகுபவன் இருப்பதாலும் சற்று வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் என்றால் கிரகங்களின் சேனாதிபதியாகியவர். இவர் தைரியம் வீரியம் உடையவர், வீரம் உடையவர். இந்த ராசிக்காரர்கள் தைரியமும் வீரமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இது ஒரு கிணற்று ராசி, அதாவது கிணற்றில் எதை போற்றாலும் அதை தன்னகத்தே வைத்துக் கொள்ளும். அப்படி அதுபோல நீங்களும் உங்களுக்குள் நிறைய ரகசியங்களை வைத்து இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு தனத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ஆனவர் இப்போது 6-ம் இடம், அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு வந்திருப்பார். கடந்த சுபக்ருது வருடத்தில் அதிக நன்மையை 5-ம் இடத்தில் அமைந்து கொடுத்து கொண்டிருந்த குருவானது இப்பொழுது 6-ம் இடத்திற்கு வந்திருப்பது என்பது பெரிய நன்மை அல்ல. அது மட்டுமல்லாமல் அங்கே அவர் ராகுவுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதும் சிறப்பான பலன் இல்லை என்றாலும், அவருடைய பார்வைக்கு அதிக பலம் உள்ளது என்பதால் அவரது பார்வை 2-ம் இடம் மற்றும் 10-12-ம் இடங்களில் விழுகிறது. 2-ம் இடம் என்பது தனஸ்தானம், உங்களுக்கு பல வழியில் பணம் வரும், ஆபரண சேர்க்கை வரும். இப்பொழுது ஆரம்ப கல்வியில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் குருவின் பார்வையினால் குழந்தைகளுக்கு படிப்பு நன்றாக அமையும். விரும்பிய உணவுகளை குழந்தைகள் சாப்பிடுவார்கள். அது மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானமானது சிம்ம ராசியை குறிப்பதனால் இப்பொழுது தொழில் தொடங்கலாம், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் சென்ட்ரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற பேங்குகளில் தங்களுடைய கணக்குகளை தொடங்குவதன் மூலம் தொழிலுக்கு அதிகமான வருமானத்தை பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் இவர்களுக்கு இப்பொழுது பாதிப்பு என்பது கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மறைந்துள்ள நோய்கள் இப்பொழுது வெளிவடும், கவலைப்பட வேண்டாம். அதை குணப்படுத்துவதற்கான பணமும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பரிகாரமாக கூறப்படுவது, செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் குருவிற்கு, அதாவது உலக குருவான தட்சிணாமூர்த்திக்கு பாலபிஷேகம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவுக்கு உங்களால் முடிந்த நெய்தீபம் போட்டு கொண்டை கடலையை தானமாக வழங்கி வருவதும் உங்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமையும். குரு பயிற்சியில விருச்சிக ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி அது. 6-ம் இடத்துல சூரியன் ராகு இந்த சஞ்சாரத்தை பார்க்கும்போது அரசு அதிகாரிகள் லஞ்சம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் மிகப்பெரிய ஆபத்துக்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அட்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் நம்ம பார்க்கணும். விருச்சிக ராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகிற போது கவனமாக இருக்கணும். கடன் கிடைக்கிறதே வங்கிக்காரங்க கூப்பிட்டு கடன் கொடுக்கறாங்களே அப்படின்னு கடனை வாங்கிடக்கூடாது, பெரிய ஆபத்தில் முடியும். அதே மாதிரி உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் பலருக்கு புதுசாக வரும். ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய பலர், அவர்களுக்கு இப்போ கல்லீரல் பாதிப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி பாடத்தை திரும்ப திரும்ப படிங்க. அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு வேறு இருக்கிறது, ஆக நிறைய திரும்ப திரும்ப படிங்க. பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துக்க இந்த தடவை. அதே மாதிரி
ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இப்ப ரொம்ப நல்லது. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் இந்த ஆண்டு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வாருங்கள். கண்டிப்பாக இந்திரலிங்கத்தை வழிபடுங்கள், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும்.